அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் புஷ்யானந்தினி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை ஒவ்வொரு நாளும் நம்ம இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தேவையான ஒரு விஷயம் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவையான விஷயம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிப்பது எப்படி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மருத்துவ ஊழகை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸே இல்லை அதனால் நம்ம வந்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ண முடியாதனால பல நோய்கள் வருது அப்படிங்கிறது இன்றைக்கி அறிவியல் உண்மையாக இருக்குது ஏன் இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது அந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்னால் ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் நல்ல கொழுப்புனா என்ன அது என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யுது அதை எப்படி நம்ம ரத்தத்தில் அதிகரிக்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹெச்டிஎல்ன்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேக்வம் கிளீனர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம ரத்த குழாய்களில் நம்ம உணவு பழக்க வழக்கத்தினாலேயோ இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள்னாலேயோ இல்லை நம்ம வந்து உடல் உழைப்பே இல்லாமல் ரொம்ப ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறதுனாலேயோ ஏதாவது கழிவுகள் நம்ம ரத்த குழாய்களில் சேர்ந்திருந்தது படிமமாக சேர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது தான் இந்த ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அப்படி அது வெளியே உருவி எங்கே அனுப்புதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவருக்கு அனுப்புது நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி நம்மளுடைய லிவரை ஆரோக்கியமாக பாதுகாக்கவும் வச்சு அதே சமயம் நம்ம ரத்த குழாய்கள் இருக்க எல்லா கெடுதியும் உருவி லிவருக்கு அனுப்பிடுது அந்த லிவர் என்ன பண்ணுதுன்னா அந்த கெடுதி எல்லாத்தையும் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் உடல்ல இருந்து வெளியே அனுப்பிடும் ஸோ லிவரையும் பாதுகாத்துக்கலாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெடுதிகளையும் வெளியே அனுப்பிடலாம் இந்த ரெண்டு வேலையும் இந்த நல்ல கொழுப்பு வந்து ஹெச்டிஎல் வந்து செய்யுது அடுத்து இந்த மாதிரி நம்ம உடம்புல ரத்தத்தில் நல்ல குழப்பு செய்கிறதுனால என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த குழாய்களில் அடைப்பு வராது ஸோ திடீர்னு நெஞ்சுவலி வருது ஹார்ட் அட்டாக் வருது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சியோ பண்ண சொல்லிட்டாங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது கஞ்சஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பற்றி கவலையே பட வேண்டாம் நம்ம ரத்தத்தில் நல்ல கொழுப்போட அளவு அறுபது பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அறுபதுக்கு மேலே இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை இன்ஃபாக்ஷன்னு சொல்லுவாங்க அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய ரத்த குழாய்களில் கசிவு இல்லைன்னா அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா பக்கவாதம் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எம்போலஸ் ஃபார்மேஷன்னு சொல்லுவோம் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புக்கு இருக்குது இப்போது இந்த நல்ல கொழுப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் கெட்ட கொழுப்பு ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் சுகர் இருந்துச்சுன்னா தைராய்டு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓவர் வெயிட் இருந்ததுன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் சரியான அணுகுமுறை இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கெட்ட கொழுப்போடைய அளவு ரத்தத்தில் அதிகமாகிட்டே இருக்கும் இதை கம்மி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை அதாவது கொதிக்கிறத கம்மி பண்ணணும்னா எரியறத கம்மி பண்ணணும்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணுறதன் மூலியமாகவே நம்ம நல்ல கொழுப்பை அதிகரிக்க முடியும் அந்த வேலையை எப்படி செய்யணும்னா நம்ம உடம்புல நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கிட்டே வரணும் எந்த அளவுக்கு நம்ம நார்ச்சத்து வாழைத்தண்டு வாழைப்பூ வெள்ளை பூஷணிக்காய் பீர்க்கங்காய் பொடலங்காய் இந்த மாதிரியான காய்கறிகள்லலாம் நிறைய நாச்சத்து இருக்குது அதை நம்ம வந்து செமி பாயில்டாவோ இல்லை பச்சையாகவோ ஜூஸாவோ எடுத்து சாப்பிடும் பொழுது நம்ம ரத்தத்தில் நார்ச்சத்தை அதிகமாயிட்டே வரும் அப்போது கெட்ட கொழுப்பு கம்மியாயிட்டே வரும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல கொழுப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் நம்ம இந்த கெட்ட கொழுப்பை கரைச்சியே வெளியே தள்ளிடலாம் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸசைஸ் ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு கால் மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு கால் மணி நேரம் உங்களால் எதெல்லாம் முடியுதோ ஒரு டான்ஸ் ஆடலாம் இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை விகரேஸாக நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும் ஒரு யோகா வந்து டைனமிக்காக பண்ணலாம் வேர்க்கணும் வேர்வை வெளியே வரணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுங்கள் இந்த குழந்தைங்க சைக்கிள்லாம் இருந்தால் கூட நம்ம ஸ்டாண்ட் போட்டு அதை சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நம்ம உணவில் மூன்றே மூன்று விஷயங்களை ரெகுலராக சேர்த்தினோன்னா நல்ல கொழுப்போட அளவு அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று வெந்தயம் வெந்தயத்தில் அயன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃப்ளாவனாய்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கான தன்மை வெந்தயத்தில் இருக்குது ஸோ வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு பொடியாகவே பண்ணி நைட்டு ஊற வைங்க காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியோடு சேர்த்தி குடிச்சிருங்க இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை வாரம் ஒரு தடவை இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் இதை எடுத்துக்கிட்டால் போதுமானது அடுத்து பூண்டு பூண்டில் இருக்கக்கூடிய அலுசன் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து உங்கள் இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தாமல் தடுக்கும் அதனால் பூண்டை வந்து பச்சையாக எடுக்க முடியாது அதை வந்து கொஞ்சம் பால் சேர்த்து வேக வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு தோசை மாவு அந்த மாதிரி கலந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்கள் ரத்த குழாய்களை அரைப்பு ஏற்படாமல் இருக்கும் அடுத்து வேம்பு வேம்புல இருக்கக்கூடிய நிம்பிடன் அப்படிங்கிற காம்போனன்ட் வந்து ரத்த குழாய்களில் வீக்கத்தை ஏற்படுத்தாமல் தடுக்கும் அதனால காலையில் எங்கள் தாத்தாலெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வயித்துலேயே ஒரு கொழுந்து வேப்பிலை அவரும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் கொடுப்பாரு அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் பழகி வச்சுருந்தாங்க அதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணாலும் நம்ம கொ உடலில் ர கெட்ட கொழுப்பு கம்மியாகி நல்ல கொழுப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புக்கள் அதிகமாக இருக்குது அடுத்து வைலட் கலரில் இருக்கிறது எல்லாமே கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணி நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் ப்ளூபெர்ரிஸ் பிளாக் பெர்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸுங்கிற காம்பவுண்ட் வந்து அதை அதிகப்படுத்தும் ஸோ அது நமக்கு கிடைக்காதுங்கிறப்போ நம்ம ஊரில் பீட்ரூட் இருக்குது நாவல் பழம் இருக்குது இதை ரெண்டையும் நீங்கள் ரெகுலராக அளவாக சேர்த்துக்கிட்டே வந்தீங்கனாலும் உங்களுடைய கெட்ட கொழுப்பு கம்மியாகி நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீட்டுக்குறிப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நம்மளுடைய இருதயத்தை நம்மளால் ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்